கவனமாக பண்ணணும். வெல்டிங் மிஷின் வச்சு பண்ணும்போது இதுக்கு இன்னொரு வேலை ஃபைனல் டச்சு, நம்ம பெயிண்ட் அடிக்கணும். நம்ம வீடியோவில் எங்களை பார்த்தீங்கன்னா மட்டன் வெட்டி, சிக்கன் வெட்டி, மீனை வெட்டி நிறையா பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி என்னடானா இந்த ட்ரம்மை வெட்ட போகிறோம். Hi viewers, welcome to worldfoodtube. I am Sambathan. சிவகண்ணன், நாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான அடுப்பு பண்ண போறோம். இந்த ட்ரம் வச்சு பார்பிக்யூ அடுப்பு, ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி பண்றது அப்படின்ற வீடியோ தான் இது. புதுசா வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ட்ரம் எங்க வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பழைய இரும்புகள்ல தாங்க வாங்கினோம். ரொம்ப சீப்பான ரேட்ல தான் கிடைச்சது. இதோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3500 வந்துச்சு. நிறைய இடத்துல எங்களுக்கு வெல்டிங் வைக்கிறது கொஞ்சம் ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. சரி, ஒரு மிஷினே நம்ம வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கோம். 3500 ரேட் வந்துச்சு. கையில் வச்சிருக்க பாத்தீங்கன்னா 270 ரூபா. இதுதான் வந்து சம்பது கணக்கு கண்ணு போகாம காப்பாற்றும். சம்பது கணக்கு கண்டிப்பா சேஃப்டி மெசேஜ் என்னைக்குமே ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த ட்ரம்மை வந்து நம்ம ரெண்டா கட் பண்ணி எடுக்கணும். ரெண்டானா இப்படி ட்ரைங் பண்ணணும். போடுங்க, நான் கோடு கொடுங்க. இல்ல சிக்கனா குடுக்குறேன், பாதி பாதிங்கிறீங்க. எதுவா இருந்தாலும் பாதி வந்துரும்னு. அடுத்ததான் ட்ரம்மோட ஜாயிண்ட் இருக்கு. மார்க் ரொம்ப முக்கியம் ஜி. ஆமா சம்பவம், மார்க் கரெக்டா இல்லைனா ட்ரம் கரெக்டா வெட்டாது. நீங்க படிக்கல, உங்களுக்கு மார்க் ஒழுங்கா போட்டாங்களா? அதெல்லாம் நிறைய புத்தி போட்டாங்க சரிங்களா? நிறைய புத்தி. எல்லா பக்கமும் நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த இடம் மட்டும் தான் கேப். இதையும் வெட்டிட்டோம் அப்படின்னா ஓபன் பண்ணிடலாம். நம்ம வந்து ஆயில் ட்ரம் பண்றதுனால உள்ளுக்குள்ள பயங்கரமான ஆயிலா இருக்கு. நம்ம அடுப்புக்கு இதுதான் ஸ்டாண்டு, இதை வச்சுதான் வெல்டு பண்ண போறோம். இந்த அளவுக்கு நம்ம ஹெவியா ஒரு ஸ்டாண்டு போட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் கரெக்டா இருக்கும். அளவு கரெக்டாக இருக்கும் ஜி. மாறிச்சுன்னா சென்டர் மாறிடும். ஒன்றுமே தெரியலையே, இருட்டாக இருக்குது. இந்த 4-3 அளவுக்காக இப்படி இந்த கம்பி வெட்டியிருக்கிறோம். மாலுக்கு பெரிய அயன்மேன் நினைப்பு, அயன்மேன் மாஸ்க்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. சுத்தி பாத்தீங்கன்னா கருகுமுன்னு நம்மளுக்கு இருட்டாயிட்டு இருக்கு. இதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வேலை சொல்லிட்டு போனுங்க, இருங்க. ஓகே, இந்த வேலை பாதியை அப்படியே முடிச்சுட்டு நாளைக்கு காலையில மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கலாமா? தொப்பையில ஓட்ட போட்டுருவேன். ஆரம்பிக்கலாமா? வாங்க, ரெண்டாவது நாள் ஆகி போச்சு, மடாது முடிப்போம். அதே வேலை கிடக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பி பார்த்தீங்கன்னா கறி வைக்கிறக்காக இந்த கம்பி ரெடி பண்ணிக்கிறோம். சைஸ் கரெக்டானு பார்த்துருவோம். அப்படியே கறி நின்றுக்கு, கங்கெல்லாம் கீழே போயிடும். தாங்க பிடிச்சிக்கங்க. என்ன சம்பவம், வெயிட்டா இருக்கா? ரொம்ப வெயிட் இருக்கு. மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா உருவம் கொடுத்தாச்சு. இதுக்கு ஃபைனலாக ஒரு டச் பண்ணணும், என்னென்னா கைப்பிடி. ஏன்னா தூக்கி திறக்கணும், அதான் முக்கியம். ஆமாம், கைப்பிடி ரெடி. வெல்டு வச்சிடலாமா? முக்கியமானா வீட்டுக்கு போயிடலாம். ஆ, போகலாம். அப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்போ 3வது நாள் சம்பதுகான். ஆ, கட் பண்ண உடனே சூடாக இருக்கேன் சம்பதுகான். சுற்றுச்சா? ஆமாம். அப்பா, இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மட்டும் தான் சுட்டு வச்சதுன்னு நினச்சேன், இவருக்கு சுட்டு வச்சது. இது எப்போ சுட்டுச்சு? இதெல்லாம் ஆரம்பத்துலேயே சுட்டு வச்சிருச்சு. மனசனுக்கு ஆசையை பாருங்க.
அவருக்கு சுட்டுச்சு, அதனால் எனக்கு சுடணும். மாமா கைப்பிடி மட்டும் பெண்டி அதையும் வச்சுட்டோம்னா முடிஞ்சு. போதான் கெட்டியா பிடிங்க. தயவு செஞ்சு வெல்டிங்லாம் நீங்கள் தயவு செஞ்சு கண்ணில் பார்க்காதீங்க. ஒவ்வொரு டைம் நான் யதார்த்தமாக கண்ணில் பார்க்குறது கண் அவ்வளோ ஒளியாக இருக்குது. கவனமாக பண்ணணும் வெல்டிங் மிஷின் வச்சு பண்ணும்போது. இல்லை வேறு யாராச்சும் வெல்டிங் வச்சாலும் பக்கத்தில் நின்று பார்க்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு. சம்பவகான் ரஜினா இந்த மாதிரி இருக்கீங்க. ஆமாம், கண்ணில் கூசுது வெளிச்சத்தில். அதனால தான் ஓட்ட கண்ணடியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கூட்டிகிட்டு இருக்கிறேன். உண்மையிலே சூப்பரா இருக்கு போல இருக்கு. வேலையை முடிப்ப வாங்க. மாட்டியாச்சு. அப்படியே மேலே லைட்டாக நம்ம ஃபஃபிங் பண்ணி விட்டோம் அப்படின்னா கை எதுவும் நம்மளுக்கு கிளிக்காது. அதையும் பண்ணிடலாம். பார்பிகோ கிரில்லு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் மிஷினை ரெடி பண்ணிட்டோம். அடுப்பு மிஷின்னு சொல்ல முடியாது. அடுப்பு இந்த அடுப்பு செய்கிறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக 1.5 நாள் ஆகிப்போச்சு. ஒரு நாள் நேற்று முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி 1.5 நாள் முடிஞ்சிருச்சு, 1.5 நாள் ஆகிப்போச்சு. இதில் எந்தெந்த பாட்டு என்னென்ன விஷயத்துக்காக நாங்கள் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். தொடர்ந்து பாருங்கள். இது வந்து நார்மலாக ஒரு ஆயில் டின்னு வாங்கியிருக்கணுமோ. இந்த ஆயில் டின் என்ன ரேட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ரேட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமாம், வேகமா நெருப்பெறிய ஆரம்பிக்கும். இதுல நம்ம கறி போட்டுருவோம். இதுலதான் தணல் நம்மளுக்கு தன்னத்தன இருக்கும். நாங்க தயாரிச்ச இந்த அடுப்புல இதுதான் முக்கியமான பாட்டு. எதுக்குன்னா இதுலதான் பீஸ் போட்டு வேக வைப்போம். ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு இதுக்கு இன்னொரு வேலை ஃபைனல் டச். நம்ம பெயிண்ட் அடிக்கணும். கையில் இருக்கிறதா ஃப்ரே பெயிண்ட். இதை வச்சு அடிச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். சம்பவம் அடிங்க, மூஞ்சி காட்டுங்க. மூஞ்சி இல்லை, மிஷினுக்கு. அப்படியா? அடுப்புக்கு பெயிண்ட் அடிச்சு காஞ்சிருச்சு சுத்தமா. இந்த அடுப்புல நிறைய டிஷ் வரப்போகுது. மறக்காம குக்கிங் வீடியோல பாருங்க. தந்தூரி பார்பிகோ ஆல்ஃபாம் பண்ணுற அடுப்பு எப்படின்னு பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக நாங்கள் ஃபினிஷிங் கொடுத்துட்டோம். இதோட அடுத்த வீடியோவில் இதை வச்சு நாங்கள் எப்படி சமைக்க போகிறோன்ற வீடியோவும் வரும். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.